தம்பதி கொலையில் போலீசார் பகீர் தகவல் ரணிலின் கருத்திற்கு சாட்டையடி பிரதமர் ஹரணி வெளிப்படையாக வழங்கிய பதில் மாற்றம் நிகழுமா என்பதில் பாரிய சந்தேகம் தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரவின் கையொப்பத்துடன் புதிய நாணய தாள்கள் அதிரடி கைது காவல் நிலையத்தில் விசாரணை யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் பாவனையால் இளைஞர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் யாழ்பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்கோவளம் புனித நகர் பகுதியில் கணவன் மற்றும் மனைவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த கணவனும் மனைவியும் கோங்கிரீட் கற்களால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனா் இந்த கொலையை மூவர் சேர்ந்து செய்ததாக போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கொலையாளிகள் மூவரில் இருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளார் கொலையுண்ட மாணிக்கம் சுப்பிரமணியம் அவரது மனைவி சுப்பிரமணியம் மேரிரிட்டா ஆகியோர் சலவை தொழிலில் ஈடுபட்டு வந்திருந்தனர் இந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் விடுதியில் துணிகளை ஒப்பந்த அடிப்படையில் துவைப்பதற்காக ஏலத்தில் பெற்றுள்ளனர் இதன் காரணமாக தொழில் ரீதியில் ஏற்பட்ட போட்டியால் மூவர் சேர்ந்து தம்பதியினரை படுகொலை செய்துள்ளமை போலீசாரின் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்திக நபர்களில் ஒருவர் ஏற்கனவே இரு கொலைகளுடன் தொடர்புபட்ட சந்திக நபர் அவருக்கு எதிரான வழக்கு யாழ் மேல் மேல்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கைதான கொலை சந்திக நபர்கள் இருவரும் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் பதினேழு தடவைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒருவரின் ஆலோசனையை நான் ஒருபோதும் பெற மாட்டேன் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் அடிப்படையான மக்கள் ஆணையை புரிந்து கொள்ளாத ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை கற்பிக்க முன்வருவது பெரிய நகைச்சுவை என பிரதமர் கூட்டம் ஒன்றில் விமர்சித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ரணிலிடம் நான் ஒருபோதும் அறிவுரை பெற மாட்டேன் பதினேழு முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் விடாமல் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அரசியலமைப்பை கற்பிக்க முடியும் என்று ரணில் சொல்வது மிகப்பெரிய நகைச்சுவை அரசியலமைப்பின் அடிப்படையானது மக்களின் மக்களினாணையாகும் இதையும் புரிந்து கொள்ள தவறிய ரணிலுக்கு அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரியுமா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது முடிவுகளை எடுக்கும்போது சரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அத்தகைய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ளப்படாததால் நாடு பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது என்றும் நான் கூறியிருந்தேன் மக்களின் கருத்துக்களை கேட்டு அதிகாரிகளின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்கின்றோம் அவர்கள் ஆட்சி செய்ததைப் போன்று நாமும் நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அமைப்பை மாற்றுவதற்காகவே தவிர அவர்களிடமிருந்து பாடம் கற்று அதிக செய்ய அல்ல அப்படி செய்தால் நாளை எங்களை வெளியேற்றுவார்கள் நாங்கள் ரணிலுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அல்ல நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழுமா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்கிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு தேர்தல் வருகிறது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் என்று சொல்லப்படுகிறது அந்த மாற்றத்தின் ஆரம்பம் ஜனாதிபதி தேர்தல் என்று ஜனாதிபதி தேர்தலை கூறுகிறார்கள் அது ஒரு வகையிலும் தான் எமது நாட்டில் இரு கட்சி ஆட்சி என்று சொல்லப்படும் நிலையில் அந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த காலத்தில் ஒரு பாரிய மாற்றமாக மூன்றாம் தரப்பு இப்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கிறது அந்த மூன்றாம் தரப்பு யாரென்று நாங்கள் பார்த்தால் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக ஆயுதம் எடுத்து போராடிய தரப்பினர் ஒரு மாற்றம் வேண்டுமென்ற நிலையில் யாரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க மக்களுக்கு கிடைத்தது தேசிய மக்கள் சக்திதான் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழுமா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்கிறது அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் கூடிய நாணயத்தாள்கள் வெளிவரலாம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஊடகவிலாளர் சந்திப்போன்றில் இன்றைய தினம் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பயன்படுத்த முடியாத பழைய நாணயத்தாள்களுக்கு பதிலாக புதிய நாணயத்தாள்களை மத்திய வங்கி அச்சிடுவதாகவும் இவ்வாறு அச்சிடப்படுபவை தற்போதைய ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் வெளியிடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது ஒரு சாதாரண செயற்பாடு என்றும் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மில்லியன் கணக்கிலான பணத்தை புதிய அரசாங்கம் ஏற்கனவே அச்சிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எப்பாராயினும் குறித்த குற்றச்சாட்டுக்களை புதிய அரசாங்கம் உட்பட மத்திய வங்கியும் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கண்டியில் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ராக்பத் தற்போது மிரிகானா காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் நுகே கொடை உள்ள அவரது மனைவி வீட்டில் இலக்க இலக்கத்தகடுகள் இல்லாத கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ராக்பத் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை அதிக அளவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ரும்பு நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது அடிமையாகியிருந்தார் சிறிது காலம் திருந்தி வாழ்ந்த அவர் நேற்று முன்தினம் நண்பர்களுடன் சேர்ந்து ஹெரோயினை உள்ளெடுத்தார் இதையடுத்து வாயிலிருந்து நுரை தள்ளிய நிலையில் அவர் உயிரிழந்தார் அதிக ஹெரோயின் உட்கொண்டதே மரணத்திற்கு காரணம் என்று பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது இது தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்